Good morning, everyone. Good morning, sir. 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 Okay, good morning. இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ஷார்ப்பாக முடிச்சு ஆகணும் 10 o'clock உள்ளார, பிகாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 10 o'clock வேற ஒரு மீட் போட்டிருக்காங்க போல இருக்கு இல்லையா. அடுத்து ஆர் டு யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் எனி ஆஃப் த ப்ரோக்ராம்? மூணுத்தையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா டைம் ஓட்டிடும், நான் தேரியும் கொஞ்சம் கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் எதையாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் டக்குன்னு தேரி போர்ஷனுக்கு வந்துடுவேன். 12th எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சாரா. 12th பிரகாஷ், ரைட் அ சி ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் எ கிவன் நம்பர். ஒரு நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கிக்கிறோம், அப்புறம் வந்து அதனுடைய ரிவர்ஸை கண்டுபிடிக்கிறோம். ரிவர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய டிஜிட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால் A, B, C, ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் வேல்யூ மட்டும் வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். பிரிண்ட் எஃப் என்டர் தி வேல்யூ ஆஃப் என், இல்லைனா என்டர் ஏ 3-digit நம்பர் அப்படின்னு சொல்லி இன்புட்டாக வாங்கிக்கிறோம். ஆப்டான ஒரு வேர்டே வந்து போட்டுப்போம், என்டர் ஏ 3-digit நம்பர், கேன் ஆஃபில் பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன்ட் என் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்கேன் ஆஃபில் இந்த மாதிரி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏ வேல்யூ ரிட்ரைவ் பண்ணுறோம். இது அந்த பழைய ப்ரோக்ராம்லே தான், பழைய ப்ரோக்ராமில் எப்படி நம்ம போட்டிருந்தோம், ஏ இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் என்னன்னு போட்டிருந்தோம் சொல்லுங்கள். என் மைனஸ் n by 10 போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல c is equal to அது ஈஸி தான் n by 100. இது ஆக்சுவலாக லாஸ்ட் ப்ரோக்ராம் வரைக்கும் இதே தான் நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன இந்த ப்ரோக்ராமில் அடிஷ்னலாக வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக இல்லை, அங்கே சம்முன்ற ஒரு இதை நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து சம்மு வந்து கேல்குலேட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ரிவர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கொடுக்குற இந்த என் வேல்யூ இருக்குல்ல, இந்த எண்ணுக்கு இந்த என்ன்ற வேரியபிளுக்கு நான் இன்புட்டாக வந்து 289 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் வழியாக, இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற எக்ஸ்பிளனேஷனை நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன். தீஸ் 3 statements, ஹவு தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேல்குலேட்ஸ் அண்ட் செப்பரேட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இன் த 3 variables ABNC அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்கள். இப்போ வந்து இது கேல்குலேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்போ எண்ணில் வந்து என்ன இருக்கும், எண்ணில் இல்லை ஏல வந்து என்ன இருக்கும், இது கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஏல வந்து என்ன இருக்கும், ஏல வந்து 9 இருக்கும், பியில் என்ன இருக்கும், 8 இருக்கும், அண்ட் சியில் வந்து என்ன இருக்கும், சியில் வந்து 2 இருக்கும். இந்த மாதிரி வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஆனால் எனக்கு அவுட் புட்டில் இது அப்படியே மாறி ரிவர்ஸ் ஆகி எனக்கு வந்து எப்படி வரணும், 9, 80, 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வரணும். ஒரு சில பேர் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டீங்க, ஏபிஎன்சி அப்படியே ரிவர்ஸில் வந்து பர்சன்டேஜ் சி போட்டு வந்து பிரிண்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து நான் ரிவர்ஸாக கன்வெர்ட் தான் பண்ண சொன்னேன் இல்லையா, ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை ரிவர்ஸில் கன்வெர்ட் பண்ணி இன்னொரு வேரியபிளை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ செப்பரேட்டாக இந்த மாதிரி இருக்குது. எனக்கு இது அப்படியே நீங்கள் படித்து பாருங்களேன் எப்படி எனக்கு அவுட் புட் வரணும்ன்ட்டு. 900 ஓகே, ஸோ 900 and 82 அப்படி தானே படிக்கும்போது இப்படி தானே படிப்போம் நம்ம இதை, 900 and 82. அப்போ இந்த 900-ஆக மாற்றணும், இந்த 900-ஆக மாற்றணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ கூட ஏவை 100-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்தது 82, அப்போ 8 இருக்கு, பட் இது 80-ஆக மாறணும். 8-80-ஆக மாறணும்னா என்ன செய்யணும், இதை 10-ஆல் மல்டி, பியை வந்து 10-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 வந்து அப்படியே தான் இருக்கலாம். அப்போ 900+80+2 அதான் வந்து 982 இல்லையா. ஸோ அந்த லாஜிக் தான், ரொம்ப சாதாரணமான ஒரு லாஜிக் தான், 982. அப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம வந்து எழுதிடலாம். எப்படி, ஏவை 100-ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம்ல, ப்ளஸ் பியை வந்து நம்ம எதால 10-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் சியை வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
So like this we reverse the given number. ஒரு நம்பரை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த REV-ஐ நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படினாலே போதும். So we give the print statement. சார் சொல்லுங்க. P2-ல மாத்திட்டோம்னா ஃபார்ம் வரும் சார். வந்துரு சார். கிட்டத்தட்ட இப்படி ஒரு பிராக்கெட் போட்டீங்க தேவையில்லாம இது வந்து நம்மளுக்கு டைப்பிங் டைப்பிங்கான டைம் தான் எடுக்கும் பட் திஸ் பிராக்கெட் இஸ் நாட் நெசசரி. ஏன் வந்து இது நாட் நெசசரி அப்படின்னு சொல்றேன்னா ஆஸ் பர் த ஹைரார்கி அண்ட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விச் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட் இப்போ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸும் ஸ்டாரும் இருக்குது இங்கே ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டர் 1, 2, 3, 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது என்னென்ன அந்த ஃபோர் ஆப்ரேட்டர்ஸ் ஃபோர் ஆப்ரேட்டரில் ஒரு ஆஸ்ட்ரிக் இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு ஆஸ்ட்ரிக் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது இதில் வந்து இந்த நாலு ஆப்ரேட்டர் இப்படி இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேட்டர் எக்ஸிக்யூட் ஆகும் முதல்ல இருக்கிற ஆஸ்ட்ரிக் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஆஸ்ட்ரிக்கா ப்ளஸ்ஸா அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்ட்ரிக் எக்ஸிக்யூட் ஆகும் அப்போ A×100 அப்படின்ற இது வந்து கேல்குலேட் ஆகும் இது கேல்குலேட் பண்ணும்போது நான் எனக்கு ஆன்சர் வந்து 900 கிடைச்சிருது ஸோ அப்போ 900 ப்ளஸ் பியுடைய வேல்யூ வந்து என்னது பியுடைய வேல்யூ 8 ஓகே ஸோ 8×10 ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ எனக்கு மொத்தம் எத்தனை ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது ஐ ஹாவ் ஒன் ஆப்ரேட்டர் ஹியர் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்குது மூணு ஆப்ரேட்டர் இருக்குது இந்த மூணு ஆப்ரேட்டரில் எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம் இந்த ப்ளஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் தான் வந்து இந்த மூணில் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ அப்படி இந்த மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப எனக்கு இப்படி அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா 900 ப்ளஸ் 8×10 வந்து என்னது 80 ஓகே ப்ளஸ் சி வேல்யூ என்னது 2 ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ளஸ் இருக்குது இந்த ரெண்டு ப்ளஸில் வந்து எந்த ப்ளஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அசோசியேட்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் லெஃப்ட் டு ரைட்டில் வரும்போது எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் இருக்குது இந்த ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இருக்குது ஈக்குவல் ப்ரெசிடென்ஸாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் டு ரைட்டில் எது ஃபஸ்ட் இருக்கோ அதுதான் ஸோ இப்போ 980 ஆகும் அது வந்து ப்ளஸ் டூ கூட போடும்போது வி கெட் 982 இதெல்லாம் சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஐ வில் ஜஸ்ட் எரேஸ் இட் அண்ட் கண்டினியூ த ப்ரோக்ராம் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் பிரிண்ட் ஆஃப் த ரிவர்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் டி இஸ் பர்சன்டேஜ் டி ஓகே த ரிவர்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் டி இஸ் பர்சன்டேஜ் டி அப்படின்னு போட்டுட்டு எனக்கு ஆன்சர் வந்து எப்படி வரணும்னா த ரிவர்ஸ் ஆஃப் 172 இஸ் 271 நான் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 276 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா த ரிவர்ஸ் ஆஃப் 276 இஸ் 672 அப்படின்னு சொல்லி வரணும் எனக்கு அந்த எய்மில் நான் இதை வந்து எழுதியிருக்கேன் ஸோ அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இந்த பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல ஒரிஜினல் என் வேல்யூ வரணும் ஸோ அதனால் இந்த இடத்துல நான் என் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் இந்த பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல எனக்கு வந்து இந்த ஆர்இவி அப்படின்ற அந்த வேல்யூ வரணும் அதனால் இந்த இடத்துல ஆர்இவி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் ஓகே ஸோ தட்ஸ் ஆல் நம்ம இஃப் வி ரன் திஸ் ப்ரோக்ராம் கிடையாது இந்த இடத்துல ஆர்இவின்னுக்கு பதில் எக்ஸ்னு கொடுங்க ஒய்னு கொடுங்க எதை வேணால் கொடுங்க பட் நம்ம ஏதாவது அது புரியணுன்றதுக்காக நம்ம ஆர்இவி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஈவன் யூ கேன் ஹாவ் சம் நோ ப்ராப்ளம் இன் இட் ஓகே ரன் பண்ணுறோம் ரன் பண்ணும்போது என்டர் ஏ 3-digit நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது 999 அப்படின்னு கொடுக்குறேன் 999 கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது அதே நம்பர் வந்திருக்கா ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கா அது அந்த 999 ரிவர்ஸ் பண்ணாலும் 999 தான் வரும் இல்லையா ஸோ அதனால இது இந்த இன்புட் வந்து நம்ம கொடுத்துருக்க கூடாது இப்போ வேற ஒரு இன்புட் கொடுப்போம் சொல்லுங்க பிரியா என்ன இன்புட் கொடுக்கலாம் 560 சார் 560 ஐயோ வித்தியாசமான ஒரு நம்பர் சொல்றீங்க இது இந்த பாயிண்ட் நான் யோசிக்கவே இல்லையே என்ன ப்ராப்ளம் வரும் சொல்லுங்க வேற யாராவது இதை கெஸ் பண்றீங்களா என்ன ப்ராப்ளம் வரும்னு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இன்புட் கொடுக்கல
ஜீரோ ஃபர்ஸ்ட் வராது சார். ஓகே, எப்படி பிரியா இப்படி ஒரு இன்புட்டை சூஸ் பண்ணீங்க? சாரி சார். ஆரியெல்லாம் இல்லை. சரி ரைட்டு, பட் நான் இந்த பாயிண்ட்டை யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஜீரோ வந்து நடுவில் வந்தால் கூட வந்துடும், பிரிண்ட் ஆகிடும், பட் எண்டில் ஜீரோ வருது. இது இது ஆக்சுவலாக நம்ம கன்வெர்ட் பண்ணி மாற்றும் போது வெறும் 65 தான் வரும் பாருங்களேன். பட் இப்போ ரிவர்ஸ் ஆன மாதிரியே தெரியலையே. 650 ஆக்சுவலாக 650 கரெக்டு தான், பட் அந்த ஜீரோ வந்து ப்ரீஃபிக்ஸ் ஆகணும்ல, இட்ஸ் மிஸ்ஸிங். ஓகே, நீங்கள் கொடுத்த இன்புட்டை ஏதோ நீங்கள் தெரிஞ்சு இந்த இன்புட்டை சொன்னீங்களா தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரில, பட் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. ஜீரோ வந்து பிரிண்ட் ஆகலை. ஓகே, என்ன பண்ணலாம், ஜீரோவை பிரிண்ட் பண்ண வைக்க முடியாது ஃப்ரண்ட்டில். லீடிங் ஜீரோஸை, லீடிங் ஜீரோஸை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ அந்த மாதிரி இன்புட்ஸை வந்து நம்ம கொடுக்காமல் வேறு ஏதாவது நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வர மாதிரி ஒரு இன்புட்டை கொடுப்போம். 561 and 651. ஓகே, இதை ரிவர்ஸ் பண்ணுறப்ப 156 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். என்ன பிரகாஷ், புரிஞ்சுதா? ஓகே, நவ் ஷால் வி மூவ் டு த தியரி போர்ஷன் ஆர் ஸ்டில் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் இன் த ப்ரோக்ராமிங் செக்ஷன்? ப்ரோக்ராமிங் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நம்ம அந்த தியரிக்கு போகலாமா? தியரிக்கு போகலாம் சார். தியரிக்கு நம்ம போயே ஆகணும். எப்போ பார்த்தாலும் ப்ரோக்ராமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, தியரி போர்ஷனை நான் நடத்தினாதான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியும். ஓகே, அதனால அடுத்த ஐடியாஸை வந்து நம்ம அடுத்த ஐடியாஸை வந்து தியரியாக வந்து லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம வந்து போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இது வரைக்கும் நான் வந்து 5 நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அந்த 5 நோட்ஸையும் வந்து நீங்கள் உங்கள் நோட் புக்கில் எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அதை அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு லிங்க்கை ஒன்று நான் போடுவேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நீட்டாக ஸ்கேன் பண்ணி ஒரு PDF ஃபைலாக எனக்கு வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி விடணும். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஒரு நோட்ஸில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நேற்று ஒருத்தவங்க செஞ்சு எனக்கு காமிச்சாங்க, பிரியதர்ஷினி, ஒரு 18 pages வந்தது அப்படின்னு சொன்னாங்க அவங்க எழுதுனதுக்கு. மேபி ஒரு சில பேர் எழுதும்போது 20 pages 25 pages கூட வந்து வந்திருக்கலாம். அந்த 25 or 18 pages வாட் எவர் இட் இஸ் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு ஒரு PDF ஃபைலில் அனுப்பிச்சு விடணும். நாட் டு மை வாட்ஸ்அப், என் வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்பக்கூடாது. நான் அதுக்குன்னு ஒரு லிங்க் வந்து கொடுப்பேன், அதில் வந்து நீங்கள் உங்களுடைய மெட்டீரியலை வந்து அப்லோட் பண்ணி விடணும். ஓகே, அதை ஸ்கேன் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு, எப்படி நோட்புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை PDF மாற்றுறது அப்படின்னு சொல்லி. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் டவுட் கிளியரன்ஸ் செஷனை அட்டன் பண்ணுங்கள். அதில் நான் சொல்கிறேன், இப்போ நான் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இப்போ நான் அந்த தியரியை கவர் பண்ண போகிறேன். ரைட், நவ் லெட் அஸ் கோ டு த தியரி டாபிக், தட் இஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு தான் வந்து இருக்கிறோம். உங்கள் ப்ரோக்ராம்ஸில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, பட் வித்தவுட் நோயிங் தட் தே ஆர் ஆக்சுவலி ஆப்ரேட்டர்ஸ். நானும் அடிக்கடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது வந்து ஆப்ரேட்டர், இதெல்லாம் ஆப்ரேட்டர்னு சொல்கிறேன். ஓகே, இஃப் யூ டேக் திஸ் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமில் கூட நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து சிம்பிள்ஸ் தான், அது எல்லாமே வந்து சிம்பிள்ஸ். ஆல் ஆப்ரேட்டர்ஸ் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ சிம்பிள். சிம்பிள்னா தெரியும்ல உங்களுக்கு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ சிம்பிள்? குறியீடு. தமிழில் எக்ஸாக்டாக சொல்லிட்டீங்கல்ல, ரைட்டு. ஸோ சிம்பிள் அப்படின்னா வந்து ஒரு சைன், நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, ப்ளஸ் மைனஸ், டாலர் சைன் போடலாம், பர்சன்டேஜ், நிறையா நம்ம அந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை தான் ஆக்சுவலாக நம்ம சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேர் ஆர் ஆக்சுவலி 7 different types ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி லாங்குவேஜ். அண்ட் இந்த டைப்ஸ் வந்து ஒரு ஒரு புக்லேயும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த இதில் நான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, கண்டிஷனல், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஒரு சில பேர் இந்த ஸ்பெஷலாக ஒரு சில புக்கில் வந்து இது வந்து இருக்காது. Like that, this may differ, but இப்போ நம்ம வந்து எப்படி இதை கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வி ஹவ் கிளாசிஃபைட் த ஆப்ரேட்டர்ஸ் இன்டூ 7 different types. என்னென்ன அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வி ஹாவ் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் விச் வி ஹாவ் பீன் யூஸிங் ஆல்ரெடி. ஏற்கனவே நம்ம இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து வர்றோம். அதுக்கப்புறம் இது அதனால் இதை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்னலாம் இருக்குது, இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் எதெல்லாம் வச்சு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறோம்,
பிளஸ் யூஸ் பண்றோமா மைனஸ் யூஸ் பண்றோம் அப்புறம் ஸ்லாஷ் யூஸ் பண்றோம் மல்டிபிளிகேஷன் வந்து இந்த நாலு ஆபரேட்டரை தவிர நம்ம இது வரைக்கும் வேற எந்த ஆபரேட்டரும் யூஸ் பண்ணதில்லை இதெல்லாம் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஆபரேட்டர்ஸ் தான் பட் இதை தவிரையும் வி ஹாவ் ஃபியூ அதர் ஆபரேட்டர்ஸ் விச் கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் அரித்மெட்டிக் ஆபரேட்டருக்குள்ளார இன்னும் கொஞ்சம் ஆபரேட்டர்ஸும் வருது அது என்னங்கன்றதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அடுத்தது வி ஹாவ் ரிலேஷன் இது ஒன்று ஒன்றையும் பற்றி நான் இப்போவே சொல்ல போகிறதில்ல என்னென்ன இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ரேட்டர் எதுக்கு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன் ஓகே ஸோ நவ் லெட் அஸ் மூவ் டு த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ்குள்ளார நம்ம பண்ணுற கேல்குலேஷன் பல விதமாக இருக்கலாம் அதை வந்து மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் லாஜிக்கல் கேல்குலேஷன்ஸ் பிட்வைஸ் கேல்குலேஷன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணுறது இதெல்லாம் தான் வந்து நம்ம அது உள்ளார பண்ணுற நம்ம ஒர்க்கு அதுக்கு ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் மேனுப்புலேஷன் அப்படின்னு கேல்குலேஷனை தான் மேனுப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும் ஆர் எனி அதர் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுது அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பயன்படுது யூஸ் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து என்னது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ஓகே ஸோ அரித்மெட்டிக் கம்ப்யூட்டருடைய பிளாக் டயக்ராம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல ஸ்கூலில் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த ALU அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கீங்களா ALU stands for Arithmetic and Logic Unit. இது தான் actually majority of the calculations இந்த ALU அப்படின்ற இந்த யூனிட் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது ஓகே ALU stands for எழுதாத தெரியாதவங்க வந்து எழுதிக்கிங்க Arithmetic and Logic Unit. உங்கள் நோட்டில் நீங்கள் நோட்ஸ் எழுதியிருப்பீங்க ஒரு பென்சிலில் எங்கே கேப் இருக்கோ அதில் அங்கங்கே அப்படியே சைட் பை சைடில் கொஞ்சம் அப்படியே ஸ்கிரிப்பிள் பண்ணி எழுதிக்கலாம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம் அரித்மெட்டிக்னா சாதாரண மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் அடிஷன் சப்ராக்ஷன் லாஜிக்கல் அப்படின்னா வந்து கம்பேரிசன் பண்ணி பண்ணுறதை நம்ம லாஜிக்கல் ஒர்க்கு அப்படின்ட்டு சொல்கிறோம் இதை வந்து ஒரு யூனிட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த யூனிட்டுக்கு பேர் தான் வந்து அரித்மெட்டிக் அண்டு லாஜிக் யூனிட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அந்த ஆப்ரேட்டர் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சீல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் பேசிக்கலி 5 டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் அடிஷன் வி ஹாவ் 2 அதர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள் இன் சி லாங்குவேஜ் ஸோ பேசிக்காக நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 இந்த ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்களேன் இந்த 5 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற ரெண்டும் இதுவும் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் இன்க்ளூடட் தான் ஓகே ஸோ இப்போ இந்த மொத்தம் இப்போ நம்ம லிஸ்ட்டில் வந்து மொத்தம் ஹவு மெனி ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தேர் டோட்டலி வி ஹவ் ஹவு மெனி அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் 7 ஆப்ரேட்டர்ஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்னென்ன செய்யும் அப்படின்ட்டு உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் வந்து இல்லை ஓகே ஆஸ் யூ நோ ப்ளஸ் இது என்ன ஆப்ரேட் இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ப்ளஸ்ஸை ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் க்வெஸ்சன் கேட்பேன் நீங்கள் தான் பதில் சொல்லிட்டு வரணும் மைனஸ் எதுக்கு பயன்படுத்துகிறோம் சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சாரி மல்டிப்ளைன்னு ஒர்க்கை சொல்லிட்டேன் ஆஸ்ட்ரிக் இந்த பேர் இதுக்கு பேர் ஆக்சுவலாக ஆஸ்ட்ரிக்கு ஆஸ்ட்ரிக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது இல்ல இது இதுனாலும் நம்ம யூஸ்வலா எல்லா மேத்தமெட்டிக்கல் ஒர்க்குக்கும் பயன்படுத்துற சிம்பிள்ஸ் இந்த சிம்பிள் பாருங்களேன் இது என்ன சிம்பிள் இது ஆபரேஷனுக்கு பேர் வந்து மாட் ஓகே இந்த ஆபரேஷனுக்கு பேர் வந்து மாட் உங்களுக்கு தெரியும்ல மாட் என்ன பண்ணும் மாடு முட்டும் என்ன இசைமொழி சொல்லுங்க மாடு என்ன பண்ணும் கத்துமா ஓகே அந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து நம்ம மாட் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம் மாட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா மாடுலஸ் ஆஃப்
ஓகே, அது இங்கேயே வந்து எக்ஸ்பிளனேஷனில் எழுதியிருக்கு பாருங்களேன், ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆக்சுவலாக வந்து மாட் ஆப்ரேஷன், ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டரை எடுக்கிறதுக்கு நம்ம மாட் டிவிஷன். நார்மல் டிவிஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த டிவிஷன் வந்து இப்போ ஒரு டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அந்த டிவிஷனில் நம்மளுக்கு ரெண்டு கிடைக்கும், ஒன்று வந்து கோஷன்ட், இன்னொன்று வந்து ரிமைண்டர் அப்படின்ட்டு கிடைக்கும். என்ன அந்த கோஷன்னா என்ன, அந்த ரிமைண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன நம்பர் வந்து எடுத்துக்கோங்களேன், 29 அப்படின்னு சொல்லிட்டு, 29. இதை எப்படி டிவைட் பண்றதுன்னு தெரியும்ல, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல, இதெல்லாம் சொல்லி தரணுமா? அதெல்லாம் சொல்லணுமா? தெரியும் சார். இப்படி தானே போட்டு நீங்க சின்ன பிள்ளைகள்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிக்கும் போது, 29 இப்படி போட்டு அது வெளியில த்ரீய போட்டு. ஓகே, அப்புறம் மல்டிபிளிகேஷன் டேபிள் சொல்லி தானே டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போ இங்க மேல என்ன போடுவோம்? 9 சார். ஏன் 9? ஏன் 9? 9 × 3 = 27. இப்ப இந்த மாதிரி ஒரு டிவிஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா வந்து கோஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். கோஷியன்ட், QUOTIENT. இதை வந்து நம்ம கோஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர். ஓகே, ரிமைண்டர். ஓகே, ஸோ இப்ப இந்த இப்போ நம்ம வந்து 29/3 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். 29/3/ இது ரெண்டுமே இன்டீஜர், 29 இன்டீஜர், 3 இன்டீஜர். ஸோ இப்போ சி லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரிக்டாக இன்டீஜர் டிவிஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி இன்டீஜர் டிவிஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே என்ன வரும் அப்படின்னா 9 தான் வரும். ஓகே, கோஷியன்ட்ல. இதை நம்ம ஆக்சுவலாக பழைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம், அந்த நம்பர் செப்பரேட் பண்ணி 3-digit நம்பர்லேருந்து ஒரு டிஜிட்டையும் செப்பரேட் பண்ணுறப்ப இந்த இன்டீஜர் டிவிஷன் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ கோஷியன்ட் 9 தான் வரும், ஃப்ராக்ஷனில் வராது. 29% 3 போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்லாஷ்க்கு பதில் வந்து 3% போட்டால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். புரியுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு கோஷியன்ட் பார்ட்டு வேணும்னா டிவிஷன் சிம்பிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், ரிமைண்டர் பார்ட்டு வேணும்னா என்ன எதை யூஸ் பண்ணுறோம்? மாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து மாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். 29/3 அதான் இதுக்கு அர்த்தம். 29/3 = 2. So, do you understand how the mod operator works and what is and how it differs from the division symbol? புரியுதுல்ல? Yes sir. Ah, okay. இப்ப நான் ஒரு question கேட்க போறேன், இதுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க எனக்கு வந்து பதில் சொல்லணும். இதுக்கு யார்கிட்ட கேட்கலாம்? ரம்யா இருக்கீங்களா? Is Ramya here or not? Ramya மொபைல் மட்டும் இருக்கு. ஓகே, வந்துட்டீங்களா ரம்யா? நீங்க ரம்யா வாய்ஸ்ல இல்லையா? இது ரம்யா தானே? ஓகே, இப்ப ரம்யா, இப்ப இது வரைக்கும் கவனிச்சிருந்திருப்பீங்கல்ல. இப்ப நான் ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இதுலயே தான் எழுத போறேன். இப்ப நம்ம முன்னாடி எழுதுனது வந்து 29/3. 29% 3 = 29/3. அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப 3 mod 7. வாட் இஸ் த ஆன்சர்? ஓகே, ரம்யா விடுங்க. ரம்யாவோட ஃப்ரெண்ட் யோகலட்சுமி இருக்கீங்களா? சொல்லுங்களா, இது கேட்டுட்டேன் க்வெஸ்சன். ரம்யாவை காப்பாத்துங்க. ரம்யாக்கு கேட்ட க்வெஸ்சன், ஹோல் கிளாஸ்க்கு கேட்ட க்வெஸ்சன் தான், ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். இது தெரியல அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரீசன் என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது. என்னமா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணும்? ஒன்னாமா?
4 என்ன நான் ஒருத்தவங்கள தான் கேள்வி கேட்டேன் பட் பதில் நிறைய பேர்ட்டே இருந்து வேற வேற மாதிரி வருது பாருங்க அப்பனா எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா இருக்குன்னு தான் அர்த்தம் 1 டா சார் மேக்ஸ்ல யார்மா நல்ல மார்க் வாங்குறீங்க யார் 90 மார்க்குக்கு மேல வாங்குனவங்க யாராவது இருக்கீங்களா உங்க கிளாஸ்ல ஹரிஷ் குமார் 0 பாயிண்ட் ஃபிராக்ஷன்ல எல்லாம் வராது ரிமைண்டர் எப்படி ஃபிராக்ஷன்ல வரும் யாரோ ஒரு பையன் ஃபிராக்ஷன்ல அடிச்சிருக்கான் ஃபிராக்ஷன்ல வராது விஜய் பாஸ்கர் என்ன ஏதோ ஒன்று வந்திருக்கு எனக்கு படிக்க முடியலையே அருள் செல்வன் விஜய் பாஸ்கர் ஆன்சர் வந்து 2 வந்திருக்கு அருள் செல்வன் என்ன ஆக்சுவலாக நான் கொடுத்த க்வெஸ்சன் என்ன 3 divided by 3% 7 3% 7 இஸ் ஈக்குவல் டு வாட் இதான் என்னுடைய க்வெஸ்சன் ஓகே எல்லாரும் வேற வேற ஆன்சரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சொல்லிட்டீங்க 1 or 2 சௌந்தரராஜனா சொல்லுப்பா சௌந்தரராஜன் பேர்ல இருக்கிறது யாரு 4 பேர்மா சந்தியா சார் சந்தியாவா ஓகே சாரி ஃபிராக்ஷன்ல வராது தம்பி ஃபிராக்ஷன்ல ரிமைண்டர் ஃபிராக்ஷன் கோஷியன்ட்டும் ஃபிராக்ஷன்ல வராது ரிமைண்டரும் ஃபிராக்ஷன் நம்ம அந்த கோஷியன்ட்டையும் ரிமைண்டரையும் கம்பைன் பண்ணினா ஒரு நம்பர் கிடைக்குது பாரு அதுதான் ஃபிராக்ஷன் இந்த சாட்ல நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க இதுல வந்து நான் என்னென்ன 2 0 0.42 1 2 0 2 0 2 1 7 3 1 1 2 1 1 2 -4 -4 1 1 நேதாஜிட்டே இருந்து 2 ஆன்சர் வந்திருக்கு நேதாஜி இருக்கிற எல்லா நம்பரையும் போட்டுருவியா நேதா நேதாஜி நேதாஜின்ற பேர்ல இருக்கிறது யாரு பேரே நேதாஜியா சரி ஓகே இருக்கட்டும் நேதாஜிட்ட இருந்து 3 ஆன்சர் வந்திருக்கு 3 7 9 இந்த 3ல ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படி நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது 1 1 நிகிலா 1 பிரியதர்ஷினி 1 அப்புறம் 0.4 வராது வாய்ப்பே இல்லை லாஜிக் இல்லை சுரேந்திரன் 2 ரேஷ்மா 2 சோஃபியா மேரி 1 ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறீங்க இதில் ஒரே ஒரு ஆன்சர் கரெக்டு பட் அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன் ரீசன் என்ன அப்படின்னா அவன் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டான் இந்த 3ல ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி அப்போ அந்த 3ல ஏதோ ஒன்றுன்னா இட் கேன் பி 3 or 7 or 9 நேதாஜியோட ஆன்சரு ஃபிக்ஸடாக ஒன்று சொன்னால் அது கரெக்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த 3ல ஏதோ ஒன்றுன்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா ஓகே நானே வந்து சொல்கிறேன் டிவிஷன் எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண தெரியும்ல அப்புறம் ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க ஸ்கூலில் போட்ட டிவிஷன் தான் சொல்லித்தரேன் பாருங்க ஓகே இப்போ இந்த மாதிரி 3% 7 = what அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது நீங்கள் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிறத விஷயம் கிடையாது நல்லா இன்னைக்கு எம்சிஏஓ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடித்த பசங்கள்கிட்ட கேட்டால் கூட இது கன்ஃபியூஸ் ஆவாங்க ஓகே இப்போ நம்ம யூஸ்வலாக நம்ம எப்படி 29 divided by 3 நம்ம 29% 3 வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம் 29 இப்படி உள்ளார போட்டுக்கிட்டோம் வெளியில் இப்படி 3 போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல 7 போட்டோம் 7 × 9 9 × 3 வந்து 27 வந்துச்சு அப்புறம் அந்த மாதிரி அப்படி கேல்குலேட் பண்ணோம் 0 வருங்கிறீங்களா ஓகே இதையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம் 3% 7 3 வந்து நம்ம அந்த இதுக்குள்ளார போட போகிறோம் இதுக்குள்ளார போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் கிடையாது திஸ் இஸ் இந்த டிவிஷன் சிம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல 7 போட போகிறேன் எத்தனை டைம்ஸ் வந்து 7 போகும் 3ல ஐ ஷுட் கெட் எ ஸ்மாலர் நம்பர் தேன் 3 இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சின்ன நம்பர் வேணும் 3-ஐ விட ஆனால் அது வந்து 7-ஆல் மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே என்ன வரும் 3-ஐ விட சின்ன நம்பர் போடணும் அப்போ இங்கே மேலே என்ன போட்டால் இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்பரை போட முடியும் ஸோ தட் தட் நம்பர் இஸ் லெஸர் தேன் 0.0 0 × 7 = 0 சப்ராக்ட் பண்ணால் 3 வரும் அப்போ முடிஞ்சிருச்சு இப்போ இதுதான் குவெஸ்சன்ட்டு அண்ட் திஸ் இஸ் த ரிமைண்டர்
என்ன நீங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் எடுக்க வச்சிட்டீங்க தெரியுமா இப்ப? ஓகே ஸோ இப்போ 3.7 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் இங்கே என்ன வரணும், அந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல 3 வரணும். அதாவது இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிவைசர் டிவைடன்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்கல்ல, இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் இப்போ இங்கே நீங்கள் கொடுக்குற அந்த நம்பர் வந்து இதை விட பெரு சின்னதாக இருந்துச்சுன்னா அதே நம்பர் தான் அப்படியே தான் இங்கே வரும், ஏன்னா 0 times தான் போகும். இப்போ கோஷன்ட் இஸ் 0 அண்ட் ரிமைண்டர் இஸ் 3. இந்த டிவிஷன் இப்படி தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். பாயிண்ட்லாம் போட்டு பண்ணீங்கன்னா எனக்கு தனித்தனியே கிடைக்காது, கோஷன்ட் எனக்கு ஹோல் நம்பராக இருக்கணும். கோஷன்ட் அப்படின்னாலே ஹோல் நம்பர் தான், நீங்கள் ஏன் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? கோஷன்ட்னாலே இட் இஸ் அ ஹோல் நம்பர். ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கு, ரிமைண்டர் கண்டிப்பாக நான் 0 ஆக்கணும்னா கோஷன்ட் பக்கத்தில் ஃப்ராக்ஷனை போட்டு நம்ம மற்ற வேல்யூஸும் வந்து நம்ம போடுவோம். இது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே ஸோ இதிலே வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் தெளிவாக இருங்க. ரைட், ஆர் யூ கிளியர்? ஸோ இப்போ இந்த மாதிரி நான் போட்டேன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 46% 50 is equal to what? நான் இவ்வளவு முடிக்கிறீங்க, இப்பதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். 46% 50 is equal to what? 46. இதுல என்ன, ஏன் சின்ன நம்பரா போட்டது உங்களுக்கு ஈஸியா இருந்தது, கொஞ்சம் ஒரு ரெண்டு டிஜிட் மாத்தினதுமே கஷ்டம் ஆயிடுச்சா? ஆல்ரெடி சொல்லி சொன்ன அதே லாஜிக் தான், இங்க வந்து சின்ன நம்பரா இருந்து டிவைசர் வந்து பெருசா இருக்கு அப்படின்னாலே இதுதான் ரிமைண்டர். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஆபரேட்டருக்கு போறோம். நெக்ஸ்ட் ஆபரேட்டர் வந்து பிளஸ் பிளஸ். இந்த ஆபரேட்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4 ஆபரேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போதான் அடிஷனலாவே இந்த பெர்சன்டேஜ் அப்படின்ற இந்த ஆபரேட்டர் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆபரேட்டர் வந்து பிளஸ் பிளஸ், விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்க்ரிமெண்ட், செல்ஃப் இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து அதே மாதிரி செல்ஃப் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். இது செல்ஃப் இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர், இது வந்து செல்ஃப் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் வி டோன்ட் ஹேவ் எனி ஆப்ரேட்டர்ஸ் கால்ட் அஸ் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லை. பட் ஒரு சில புக்ஸில் பார்த்தீங்கன்னா இதை தனி கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கண்ட்ரோ கேட்டகரியிலே கொண்டு வந்துடுறோம். இதை பற்றின எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் ப்ரோக்ராம்ஸில் பார்ப்போம். இதை வந்து ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா செல்ஃப் இன்க்ரிமெண்டேஷன், மைனஸ் மைனஸ்னா செல்ஃப் டிக்ரிமெண்டேஷன். செல் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும், will be increment. இங்கே அதான் வந்து எக்ஸ்பிளேஷனில் அதான் வந்து கொடுத்துருக்கோம். The value will be incremented, the value will be increased by 1 அப்படின்னு சொல்லி. ஓகே ஸோ த வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்ட் பை 1. அதே மாதிரி இந்த இடத்துல செல்ஃப் டிக்ரிமெண்டேஷனில் அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதோட 1 அது மல்டிப்ளை ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னா, இப்போ a is equal to 5 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிட்டேன் ஏக்கு இது. அப்புறம் அடுத்த லைனில் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏ வந்து என்ன ஆகிடும், ஏ வில் பி இன்க்ரிமெண்டட் பை 1. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 6 ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா, ஏ மைனஸ் மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் செல்ஃப் டிக்ரிமெண்டேஷன். ஏவோட வேல்யூ 5 இருக்கும்போது a = 5 அசைன் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது a = 4 ஆகிடும். ஓகே ஸோ இப்போ இது புரியல அப்படின்னா யூ நீட் நாட் வரி அபவுட் இட். அதை பற்றின ப்ரோக்ராம்ஸ் எழுதுகிறப்ப நாம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து பார்த்துட்டு, இந்த ஆப்ரேட்டர் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி கிளாஸை வந்து நம்ம வைண்டப் பண்ணிப்போம். த நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் இஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இன்னும் நம்ம ப்ரோக்ராம்ஸில் நம்ம யூஸ் பண்ணினதே வந்து கிடையாது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எதுக்கு நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூ கூட நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. அதை அதில் வந்து என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ரிலேஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம், ரிலேஷனல் ரிலேட் பண்ண, இவ்வளோ திக்காக வருது, ரிலேஷனல் ரிலேஷன் ஒரு இதுக்கும் இன்னொன்றுக்கும் என்ன ரிலேஷன், ஓகே அதை தான் வந்து நம்ம ரிலேஷனல் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வி ஹாவ் இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன,
இங்கேயும் தப்பா தான் சொல்லிருக்கீங்க. 5 less than 7 true or false? True sir. 5 is less than 7. True or false? Is the statement true or false? 5 is less than 7 true. 10 is less than 15. True or false? True தான் வரணும். ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க? என்னமோ ஆச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்து 15. ஓகே, 15 less than 7. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். நிறைய பேர் சின்ன குழந்தைங்க கணக்குலாம் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. 15 less than 7, true or false? Is 15 less than 7? 15 is less than 7, true or false? less than or equal to 6, true or false? True sir. This one is true. True. 6 less than, in the simple step, இது இப்படி போட கூடாது, less than or equal to இப்படி தான் போடணும். 6 less than or equal to 5, true or false? False. This is false. Okay. 5 less than or equal to 5, true or false? This is true. 5 less than 5, true or false? False. 5 less than 5, அப்படின்றது false. 5 less than or equal to 5 வந்து true. இங்க என்ன equal to or equal to less than or இருக்கலாம், இல்லனா equal to or இருக்கலாம். So less than or equal to. Okay, அதான் வந்து இந்த ரெண்டு
ஆப்ரேட்டர்ஸும் இந்த வேலையை தான் செய்யும். ட்ரூன்னு சொல்லும் இல்லைனா ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ரிட்டர்ன் பண்ணும். அந்த ட்ரூவா ஃபால்ஸ்ன்றதை வச்சு நம்ம வேறு சில ஒர்க்கிங் வந்து பண்ணுவோம். அதை வந்து நம்ம ப்ரோக்ராமாக எழுதும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். அதுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். பட் வி டோன்ட் ஹேவ் டைம். அதர் த்ரீ ஆப்ரேட்டர்ஸை குவிக்காக பார்த்துட்டு நம்ம அட்டனன்ஸ் பார்ட்டுக்கு போயிடுவோம். ஈக்குவல் டு, ஈக்குவல் டுக்கு வந்து நம்ம ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் ஈக்குவல் டூ போட்டால் பத்தாது. ஃபைவ் இஸ் ஈக்குவல், நீங்கள் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா இந்த ஃபைவ் வேல்யூ போய் ஏக்கு அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தான் அது வந்து ஒரு ரிலேஷனல் ஆப்ரேட்டராக வந்து அதை வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ், இது ட்ரூவா ஃபால்ஸா? ஒரே ஒரு நிமிஷம், என்ன இவிஎஸ் கிளாஸ் தான் பார்த்துக்கலாம். ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. சரி ஓகே, அதே மாதிரி கிரேட்டர் தேனுக்கும் அதே மாதிரி தான். இது லெஸ் தேன் ஈக்குவல் டு அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து என்னது? நாட் ஈக்குவல் டு, புரியுதா? ஸோ ஃபைவ் நாட் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்றது ஃபால்ஸ். சரி ஓகே, இதை நம்ம வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணுவோம். வி வில் டேக் அப் த அட்டெண்டன்ஸ் குவிக்லி. அப்படியே பேர் படிக்க படிக்க இருக்கா இல்லையா, இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைக் அன்மியூட் பண்ணிவிட்டு எனக்கு பதில் சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் எடுத்துடுறேன், ஏன்னா அவங்களுக்கு தான் கண்டினியூ இப்போ அடுத்த கிளாஸ் இருக்குது.